ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஸ்கட் சமையல். இன்றைக்கி ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு முட்டைக்கோசையும் நீளமாக நறுக்கி எடுத்திருக்கேன். ரொம்ப மெல்லிஸாக நறுக்கிக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நல்லா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதை இது கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு அரை பழம் தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம நீளமாக நறுக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்கு முதல்ல சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடியெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உருளைக்கிழங்குல அந்த மசாலாலாம் நல்லா வந்து பரட்டினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த முட்டைக்கோசை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப நேரமாக வதங்கணும்னு தேவையில்லை, ஒரு அரை நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாம் நல்லா முட்டைக்கோஸில் படுற அளவுக்கு பரட்டி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் வேக வைக்கும்போது நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா முட்டைக்கோஸ்லேருந்தே தண்ணி நிறையா வரும். அதனால் முட்டைக்கோஸை தண்ணி ஊற்றாமையும் மூடி போட்டு வேக வைக்காமையும் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி சாப்பாடுக்கு கிளறும் போது செய்யணும். அப்போ தான் வந்து தண்ணி விடாது முட்டைக்கோஸ்லேருந்து. ஸோ மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுக்கிட்டாச்சு. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வேகட்டும். நீங்கள் தண்ணி ஊற்றியோ இல்லை மூடி போட்டு வேக வைக்கும்போது அதில் வந்து தண்ணி வந்துடும். அப்போ சாப்பாடு கிளறும் போது நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. இப்போது முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது இந்த சமயத்தில் நம்ம 1 கப் அளவுக்கு, அதாவது 200 கிராம் வடித்த சாதத்தை உப்பு போட்டு வடித்து தான் எடுத்திருக்கேன். அதை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சாப்பாடு இந்த மாதிரி சாதம் கிளறும்போது நம்ம 1 ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து சாப்பாடு உடையாமல் இருக்கும். நீங்கள் பெரிய கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சாப்பாடு நல்லா உடஞ்சிடும், அப்புறம் குழஞ்சி போயிடும். ஸோ ஈஸியாக டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன்.